நானும் ஒரு கல்யாணத்தை முடிச்சிட்டு அவ கையால சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருக்கா. சரிதான் மாப்பிள, உன்ன மாதிரி நிறைய பையங்க நினைச்சிட்டா தாய் தப்பனுக்கு பிரச்சனை மிச்சம் இல்ல மிச்சம். ஆமா, அதுக்கு மாமா என்ன செய்யணுங்க? உங்க இந்த ஊருக்குள்ள உங்க பேரை சொல்லி ஏதாவது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நாங்க அந்த பேரையும் காப்பாத்திடுவோம், நாங்க லைஃப்லயும் நல்லா இருப்போம் மாமா. மாமாவுக்கு இந்த ஊருக்குள்ள பேர் இருக்கிறது நிச்சயம்தான், அது உண்மைதான், பிரச்சனை இல்ல. ஆமா, நீ தான் ஏதோ ஒரு பிள்ளைய விரட்டி எடுத்துருவியாமே இந்த ஊருக்குள்ள கேள்விப்பட்டேன்னு என்னவோ. அது ஒண்ணும் கிடையாது மாமா, அந்த இது இருந்திருந்தா தான் நான் ஏன் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன். சரி, நீ சொல்றதும் சரிதான். சரி மாப்பிள, இந்த காதலிகள் எதுவும் பண்ண பழக்கம் மாப்பிளைக்கு இருக்கா? இந்த உடம்புக்கு, இந்த முகத்துக்கு, இந்த அழகுக்கு வாய்ப்பே இல்லை மாமா. அந்த காதலிங்கிற சுவாசனைய சுவாசிச்சதே கிடையாது. அடக்கிருக்கு போய் விட மாப்பிள, மாமன் சொல்லுதே கேளு. சொல்லு. பேகதான் பிள்ளைய கழுத்து அழகா இருக்கா, கண்ணு இருக்கா, நல்லா இருக்கான்னு பாப்பா. இந்த பொம்பளை பிள்ளை என்ன நினைப்பா தெரியுமா? இந்த பேல கல்யாணம் முடிச்சா நம்மள கடைசி வரைக்கும் காப்பாத்துவானா? என்ன, ஒரு நல்லது கிட்ட கூட்டு போவானா? ஒரு நாள் நகனிட்டு எடுத்து கொடுப்பானா நினைப்பாரு? காதலி ஆளை பார்த்து வரக்கூடாது, ஆழம் பார்த்து வரணும்ல. நானும் எவ்வளவோ பாக்குறேன், எதுவுமே நடக்க முடியாமா. ஏதாவது உங்க லைஃப்ல ஏதாவது லவ் ஏதாவது நடந்திருக்குமா? அவனுக்கெல்லாம் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு, என்ன பண்ணனே தெரியல மாமா. சரி, மாமாட்ட வந்துட்டல, காதலை பத்தி உனக்கு அழகா சொல்லுறேன். சொல்லுங்க. இந்த காலத்துல பள்ளிக்கூடத்து கணக்க போடுறதுதான் கஷ்டம், படிக்க பிள்ளைகளை கரெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. எப்படின்னு கேளு. உனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கா, நேரம் அந்த பிள்ளை இருக்க தெருவுக்கு போ. ஒண்ணுக்கு ஒன்பது பேரும் சுத்து, அவ அம்மா என்ன செய்யதா, அவ அப்பா என்ன செய்யாம பாரு. பாத்துக்கிட்டு உள்ளூர்ல படிக்க பிள்ளையா இருந்தா தெக்கு தெருமுக்குல இருந்து வாரு, பஸ்ஸேரி பள்ளிக்கூடம் போற பிள்ளையா இருந்தா பஞ்சாயத்து பட்டில இருந்து வாரு. வெளியூர்ல படிக்க பிள்ளையா இருந்தா காலைல போற ட்ரெயினை கணக்கு பண்ணு. மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவன காதல ஒரு மாப்பிள. ஆனா மாப்பிள ஒண்ணு மாத்திரம் சொல்லுவேன் கேளு, இந்த பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் மோசமான பிள்ளையா. ஆரம்பத்துல அப்படியே உப்பு குத்திய பார்த்து நடப்பா, சொந்த உப்பு குத்திய பார்த்து நடப்பா. பெற ஒரு மூணு மாதம் போறன்னு என்ன தெரியுமா, நம்ம உப்பு குத்திய பார்த்து எத்தனை நடக்கும், எவ்வளவு மவுசு இருக்கு, சேட்டை எல்லாம் பண்ணுவா. நீ அதனால பாத்துக்க. ஆனா இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, வீட்டுக்குள்ள பச்சை பாம்பா இருக்காவ, வெளியில பார்த்தா சார பாம்பா. சார் 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 எல்லாமே அப்படித்தானடா, உள்ள இருந்து வெளியே வரும்போதானே தெரியும். ஆனா உண்மைமாமா, வெளியூர்ல படிக்கிற பிள்ளை எல்லாம் உள்ளூர்ல பார்த்தாவனா இப்படி பொறுமையா போறான். சரி மாப்பிள, நீ ஏதோ ஒரு டீப்பு சுத்த மாதிரி ஒரு ஆறு மாதம் சுத்தி பார்த்தோம். நீ ஒரு பிள்ளைய யாரோ அந்த காலத்தை எனக்கு மாண்டங்கன்னு சொல்லிட்டு போயிருச்சு, வேற ஒருத்த புக் பண்ணிட்டு போயிட்டான். நீ கண்டு குட்டிய சுத்த மாதிரி தெரியல, ஏதோ மாட்டை விரட்டி இருக்கேன் நினைக்கிறேன். சரி மாமா, நான் பாக்குறேன் மாமா. சரி, முத்து முத்து சொல்லழகி சிமையில பெறழகி செஞ்சி வச்ச மரழகி அப்படி போடு. மொத்த கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி, மொத்த கொட்ட பல்லழகி முத்து முத்து சொல்ல அழகி, சிமையில பெறழகி செஞ்சி வச்ச மரழகி. கொடுந்து வெத்தல தரட்டா உன் குழுவி மட்டும் தொடட்டா, கொடுந்து வெத்தல தரட்டா உன் குழுவி
என்ன உண்மை எது வரணாலும் கேளு தெளிவா சொல்றேன். ஆமா, என்னை ஏன் ஆசிரமத்துல சேர்த்தீங்க? எங்க அப்பா அம்மா யாரு? அவங்க எங்க இருக்காங்க? என்ன பண்றாங்க? பிரகாஷ், உன்னோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. உன் அப்பா பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்ல, அவர் குடியும் குடுத்தன மாதிரி இருந்ததுனால தன்னோட சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என்னோட அக்கா சாகும் போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினான். என்ன சத்தியம்? ஆமா சொல்லுங்க. சத்தியம் உனக்கு இல்லப்பா, எனக்கு தான். ஏன் மகனை அவங்க அப்பா மாதிரி வளர்க்காம ஏன் அண்ணன் தர்மதுரை மாதிரி வளர்க்கணும்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிட்டான். அதனாலதான் உன்னை அநாத ஆசிரமத்துல சேர்த்தேன். நான் படிச்ச ஆசிரமத்திலே உன்னை நான் சேர்த்து படிக்க வச்சேன். அப்புறம் ஏன் மாமா என்னை ஆசிரமத்துல வந்து நீங்க பாக்கவே வரல? என்னோட குடும்ப சூழ்நிலை அப்படி. நான் ஒரு சராசரி மனுஷன் தான். ஆனா உன்னோட ஒவ்வொரு அசைவையும் சுவாமிஜி எனக்கு போன் பண்ணி சொல
மாப்பிளையும் மருமம் மாமனாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? அது ஒன்றும் இல்லை மீனாட்சி, பிரகாஷுக்கு ஆஃபீஸ் கணக்கில் ஒரு சந்தேகம், அதான் கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரகாஷே, உங்கள் அப்பா அம்மா பற்றி அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியாப்பா? அத்தை, நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் கேட்டு வந்து எங்கிட்ட பேசுறீங்களா? அப்படிலாம் இல்லை,
உங்க மாமா கூட எத்தனை வருஷமா குடும்பம் நடத்திருக்கேன், அவரை பத்தி எனக்கு தெரியாதா? அவர் என்ன மனசுல நினைக்காரோ அதுதான் எனக்கு தெரியும். நாங்க ரெண்டு பேரும் இத்தனை நாள் எவ்வளவு ஒற்றுமையா ரெண்டு பேரும் இருந்திருக்கோம். அதே போல நீங்க ரெண்டு பேரும், அதாவது நீயும் உன் தங்கச்சியும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தீங்க, ஆனா இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒற்றுமையாயிட்டீங்க. அது மட்டும் இல்ல, இணையாத உறவா இருந்த நீங்க இணைந்த இதயங்களா ஒன்னு சேர்ந்திருக்கீங்க. அந்த வாழ்க்கை என்னைக்கும் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்பா. இந்த தர்ம வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? தமிழ்நாடே வாயில விரல் வச்சு பாக்குற மாதிரி இருக்கணும். வா, கல்யாணம் வேலை போய் பார்க்கலாம். சரி, எங்கப்பா கிளம்பிட்ட? இரு, ஒரு முக்கியமான ஆளை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கேன். அப்படி யார் மாமா? பெரிய ஆளு? பெரிய ஆளுலாம் ஒண்ணும் இல்ல, எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான். வா அஜய், வா கயல். பிரகாஷ், இதான் கயல், உன்னோட தங்கச்சி. அண்ணா, அண்ணா, நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொந்தம் இருந்தப்புறம் நம்ம அனாதையா வாழ்ந்துட்டோம், இது எவ்வளவு பெரிய கொடுமை. அதாம்மா விதி, நம்ம அம்மா அப்பா என்ன நம்மள அனாதையா விட்டு தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம மாமா தான் அவரோட கண்காணிப்புல நம்ம ஆசிரமத்துல வளர்த்தாங்க. நமக்கு அவங்களுக்கு எவ்வளவுதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஈடு இணையே கிடையாது. அப்படிலாம் சொல்லாதீங்க, இது இந்த தாய் மாமனோட கடமை. இவ்வளவு சின்ன வயசுல இப்படி வருத்தப்படாதீங்க. அது சரி, கயல் உன் கூட வந்தவர் யாரு? இவர் பெயர் அஜய். இவர் தான் என்கிட்ட, நீ அனாதை இல்ல, உனக்கு ஒரு மாமாவும் ஒரு அண்ணனும் இருக்கதா சொல்லிங்க கூட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாளும் அவரு கூட தானா என்ன ஆதரவா பாத்துக்கிட்டாங்க. எனக்கு எல்லாமே அவரு தான் பாத்துக்கிட்டாங்க. சரி, நம்ம வாட்ல பேசிட்டு இருந்தா எப்படி? மீனாட்சி வீட்ல வெயிட் பண்ணுவோம், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். சரி மாமா. நாம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலா போச்சு. இனி நாம இங்க இருந்தா அது நமக்கு தான் ஆபத்து. கண்டிப்பா அந்த தர்மதரை நம்மளை உள்ள தள்ளிடுவான். அதுக்குள்ள நாம இங்க இருந்து எப்படியாவது கிளம்பி போகணும். அதுக்கு ஏதாவது உங்ககிட்ட பிளான் இருக்காடா? ஏய் சூர்யா, இதெல்லாம் சாதாரண மேட்ருடா. இப்பவே நம்ம துபாயில இருக்க வேல்மாமனுக்கு ஒரு போனை போடுறோம், விசாவை ரெடி பண்றோம், நம்ம துபாய் பறந்து போறண்டா. அப்புறம் இந்த தர்மால எவனாலே நம்மளை பிடிக்க முடியாது. துபாயா? துபாய் சூப்பரா இருக்குமேடா, இனி நம்ம துபாயில போய் என்ஜாய் பண்ணுவோம்டா. டே தர்மா, இது முடிவில்லடா, இதுதான் ஆரம்பம். திரும்ப வருவான்டா. பிரபா, பிரபா, பிரகாஷ், இங்க வாங்க. நீ இத்தனை நாளா ஆசிரமத்துல இருந்த, இப்போ பிரபா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நான் நினைச்சிருக்கேன், நீ என்ன நினைக்கிற? உங்களோட விருப்பம் மாமா. மீனாட்சி, மீனாட்சி, ஏ மாமா, அத்தை என்ன காணோம்? என்ன அஜய், கயல், நீங்களும் வாங்க. உங்க எல்லாத்துக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கலாம் நான் நினைச்சிருக்கேன், உங்களுக்கு சம்மதமா? சம்மதம் மாமா. மீனாட்சி, நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இப்படி இணைந்த இதயங்களா இருக்கையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம்.
ரொம்ப ஒசந்தவர் என்ன பெத்தவர் இந்த பெரியவர் அவரை போல இங்க யாரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணன் அண்ணனையா அன்பு உள்ள இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டுகளித்த இந்த ஊர் மக்களுக்கும் வெளியூர் மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்புன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாரும் கோடான கோடி நன்றி. தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தந்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் எங்களது செந்தமிழ் கலாமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இங்கு நாடகத்திற்கு மைக்செட் பெருமையாக அமைத்துக் கொடுத்த சக்திவேலன் பூவதி அவர்களுக்கும் எங்களுடைய நாடகமன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையான கதை வடிவம் கொடுத்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த அனைந்த பெருமாள் என்ற பரமசன் அவர்களுக்கு எங்களுடைய நாடகமன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்து மகிழ்கிறோம். அடுத்தபடியாக இந்த நாடகத்திற்கு அருமையான காமெடி சீன் அமைத்து கதை எடுத்த நம்முடைய எம் ராஜன் அவர்களுக்கு எங்களுடைய நாடகமன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்து மகிழ்கிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோரும் கைது பெறுங்கள். இப்படி அருமையான ஒரு காமெடியை தந்த பெருமை அது அவரே சாரும் எம் ராஜன் அவர்கள். இளம் சிங்கம் வருங்காலத்தின் தூண்கள். இந்த நாடகத்தை அருமையாக கண்டுகளித்த பொதுமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்து இந்த நாடகத்திற்கு பிராமிட் கொடுத்த
யூப் அலுவலர்களுக்கும் எங்களது நாடகத்தின் முன்பாக இந்த பொன்னாடை பொறுத்து அளிக்கிறோம். அடுத்து எங்கள் நாடகத்திற்கு மிக திறமையாக டைரக்ஷன் செய்த எம் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய செந்தமிழ் கலா மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை எங்கள் மன்றத்தின் சார்பாக போற்றி மகிழ்கிறோம். அசிஸ்டன்ட் இவர் ஏஆர் முருகதாஸ், இவர் தான். இந்த நாடகத்துடைய நடிப்புக்கு ஒத்துழைத்த அனைத்து தபப்பவர்களுக்கும், நாடக நடிகைகளுக்கும், பொருளாளர்களுக்கும் மற்றும் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்வளங்களுக்கும் எங்களுடைய செந்தமிழ் கலா மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.